ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதிஷ்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ரவா 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து 1/2 கப்பு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி 2 சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 1 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி வந்து தேவையான அளவு இவ்வளோதான். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை, அப்புறம் உப்பு, நெக்ஸ்ட்டு 1 கப் அரிசி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா மாவு 1/2 கப்பு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜீரகம் 1 ஸ்பூன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரவா தோசைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போதும், நான் சொல்ல மறந்துட்டேன். புளித்த தயிராக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசை ஊற்ற. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியாக கரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது, பாருங்கள் மோர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை நல்லா மொறு மொறுன்னு மெலிசாக வரும். இதை நம்ம வந்து மூடி போட்டு 1/2 ஹவர் போல் மூடி வச்சுட்டு அப்புறமா வாக்கலாம். இப்போது 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றலாம். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கல் காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஊறினா தான் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம இதுக்கு டைம் கொடுக்கணும். ரவா தோசைக்கு அவசரப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பினஸ் கிடைக்காது. பாருங்கள் நம்மளோட ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 செகண்ட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். வா, நம்மளோட சூப்பரான ரவா தோசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. மொறு மொறு மொறுன்ட்டு இன்னொன்று ஊற்றலாம். மாவு எடுத்து ஓரமாக ஊற்றுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ரவா தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து மிளகா சட்னியோட வரமிளகா சட்னியோட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.